வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி குரு திருராசன். மட்டக்களப்பு வாழைச்சேனி ஸ்ரீ கைலாய பிள்ளையார் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் எண்ணெய்காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுள் ஒன்றான மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாழைச்சேனி பிரதேசத்தின் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த வாழைச்சேனி ஸ்ரீ கைலாய பிள்ளையார் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் எண்ணெய்காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது. வாழைச்சேனி ஸ்ரீ கைலாய பிள்ளையார் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு இன்று எண்ணெய்காப்பு சாத்தும் நிகழ்வு மிகவும் கோலாகலமாக இடம்பெற்றது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை வேண்டி ஆலய மூலஸ்தான பிள்ளையார் உட்பட அனைத்து விக்கிரகங்களுக்கும் முத்துமாரியம்மனுக்கும் எண்ணெய்காப்பு சாத்தப்பட்டது. அத்தோடு எண்ணெய்காப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பக்த அடியார்களுக்கும் சிவசின்னமான உருத்திராட்சி மாலை ஆலய நிர்வாகத்தினரால் வழங்கி வைக்கப்பட்டது. கும்பாபிஷேக எண்ணெய்காப்பு சாத்தும் பூஜைகள் யாவும் தெல்லிப்பளை துர்காபுரம் ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தான முதன்மை சிவாச்சாரியார் பிரம்மஸ்ரீ சுந்தர செந்தில்ராஜா சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. புதன்கிழமை மகா கும்பாபிஷேகமும் இடம்பெற உள்ளதுடன் இதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜைகள் இடம்பெற்று எதிர்வரும் மே மாதம் 18 தேதி சங்காபிஷேகமும் பாற்குட பவனியும் இடம்பெற உள்ளது. வாழைச்சேனி ஸ்ரீ கைலாய பிள்ளையார் முத்துமாரியம்மன் ஆலயமானது வாழைச்சேனி பிரதேச செயலாளர் பிரிவில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாக திகழ்ந்து வருகின்றமையால் பக்தர்கள் அதிகம் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தாவடி அருள்மிகு ஸ்ரீ அம்பலவாண தேவ விநாயகர் கோவில் 3 நாள் காராம் பசு வாகன உற்சவம் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் தாவடி அருள்மிகு ஸ்ரீ அம்பலவாண தேவ விநாயகர் கோவில் வருடாந்த மகோற்சவ பெருவிழா கடந்த 29 தேதி ஆரம்பமாகியது. இன்று 31 தேதி காராம் பசு வாகன திருவிழா நடைபெற்றது. 14 தேதி தேர் திருவிழா நடைபெற உள்ளதுடன் 15 தேதி தீர்த்த திருவிழா நடைபெற்று கொடியிறக்கம் நடைபெற உள்ளது. யாழ்ப்பாணம் மாணிப்பாய் மரதடி விநாயகர் ஆலய மகோற்சவ பெருவிழாவின் 9 நாள் திருவிழா நேற்று மகர வாகனத்தில் கணபதி வீதிகளும் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் மாணிப்பாய் மரதடி விநாயகர் ஆலய மகோற்சவத்தின் கொடியேற்றம் கடந்த 22 தேதி நண்பகல் 12 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. தொடர்ந்து 25 தினங்கள் உற்சவம் நடைபெறும். எதிர்வரும் 13 தேதி மாலை 7 மணிக்கு சப்பர திருவிழாவும் 14 தேதி 10 மணிக்கு வசந்த மண்டப பூஜையும் நண்பகல் 12 மணிக்கு தேரோற்சவம் நடைபெற்று 15 தேதி காலை தீர்த்தோற்சவம் நடைபெற்று அன்றிரவு கொடியிறக்கம் இடம்பெறும். திருகோணமலை திருகோணீஸ்வரம் அருள்மிகு மாதுமையம்பாள் உடனுறை கோணீஸ்வர பெருமான் திருக்கோயில் 3 நாள் மாலை திருவிழா நடைபெற்றது. தட்சண கைலாயம் ஆடிக்குரு லிங்கம் அமைந்திருக்க சிவபூமி என பெருமை பெற்றதும் 11 தீர்த்தங்களால் சூழப்பட்டதும் தாயினும் நல்ல தலைவர் என்று திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரால் தேவாரம் அருளப்பெற்றதும் அருணகிரிநாத சுவாமிகளால் திருப்புகழ் பாடப்பெற்றதும் குளக்கோட்ட மன்னனால் திருப்பணி செய்யப்பட்டது.
லங்காபுரி வேந்தன் ராவணீஸ்வரனால் வழிபட்ட வரலாற்று பெருமை பெற்றதுமான திருத்தலமாம் திருக்கோணீஸ்வரத்தில் கொடிகொண்டு வேண்டுவோர்க்கு வேண்டுமென ஈந்தரலும் அருளாட்சி புரியும் மாதுமியம்பாள் உடனுரை அருள்மிகு கோணீஸ்வர பெருமானின் பிரம்மோற்சவம் கடந்த 28ஆம் திகதி உத்தர நட்சத்திரத்தில் காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. தொடர்ந்து 21 நாட்கள் திருவிழா நடைபெற உள்ளது. 3ஆம் நாள் மாலை திருவிழா நேற்று தம்ப பூஜை வசந்த மண்டப பூஜை நடைபெற்று உள்வீதி வெளிவீதி வலமும் இடம்பெற்றது. எதிர்வரும் 13ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு தேர்திருவிழா, 14ஆம் திகதி புதன்கிழமை காலை 7 மணிக்கு தீர்த்தோற்சவமும் நடைபெற்று இரவு கொடியிறக்கம் இடம்பெற உள்ளது. வவுனியா இரம்பைக்குளம் ஸ்ரீ கருமாரி நாகபூசணி அம்பாள் தேவஸ்தான நவகுண்டபக்ச மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. வவுனியா இரம்பைக்குளம் ஸ்ரீ கருமாரி நாகபூசணி அம்பாள் தேவஸ்தான நவகுண்டபக்ச மகா கும்பாபிஷேகம் இன்று ஸ்தூபிஸ்தானம் தீபஸ்தான கருணாக புஷ்பகரண தீர்த்த தடாகத்தில் அஷ்ட நாகங்களுடன் நாகேஸ்வரி நாகேஸ்வர பிரதிஷ்டையும் சிறப்பாக இடம்பெற்றது. பிரதிஷ்டா பிரதம குரு சிவகாம வித்யா பூசணம் சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்கள் தலைமையில் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் உட்பட பல குருமார்கள் கலந்து சிறப்பித்தனர். நாளை எண்ணெய்காப்பு வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். ஆதித்ய அக்னி சங்கரஹரண ஜாகத்திற்கான அக்னி சூரியனிடமிருந்து அக்னி எடுக்கப்பட உள்ளது. ஓம் செய்திகளில் உங்களின் பிரதேசத்தில் உள்ள ஆலயங்களின் செய்திகளும் இடம்பெற வேண்டுமானால் எமது வாட்ஸ்அப் இலக்கமான 0775313282 என்கின்ற இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கவும். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.